வணக்கம். என் பேர் கிங் ரத்னம். நான் கோமாளி கிங்ஸ் என்ற படத்துடைய இயக்குனர். நான் ஒரு நடிகர். ராணா. அதான் அது இப்போ ஸ்கூல் லைஃப்பில் கிளாஸில் எல்லோரும் எழும்பி நீ என்னவா வரப்போகிற அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் நான் டாக்டராக வரப்போகிறேன், லாயராக வரப்போகிறேன் அப்படி நிறையா சொல்லுவாங்க. நான் எப்பயுமே அப்படி சொல்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி நான் என்னவா வரணும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் டாக்டராகவோ லாயராகவோ வரப்போகிறது இல்லைன்றது ஒரு பக்கம் தெரியும். ஆனால் அடுத்த சைடு நான் ஆர்டிஸ்ட்டாக வரப்போகிறேன்றது அந்த வயசில் வந்து எனக்கு சொல்லவும் தெரியலை. நான் ஒரு ஏன்னா அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் உருவாகிறது இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வயசில் நான் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்ல முடியும். ஆகவே நான் சொல்கிறதில்ல, எதுவுமே சொல்கிறதில்ல. எனக்கு கனவு அப்படின்னு ஒன்று இருக்கையும் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமான கனவுகளை லிமிட் பண்ணுற ஒரு குடும்பத்தில் தான் நான் அப்படின்னா லிமிட்னா லிமிட்டேஷன்ஸ் விசேஷமாக பணம் இல்லாதனால எங்களுக்கு அந்த கனவுகளை பற்றி யோசிக்க பயம்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே ஒரு கனவுகளை பெருசாக வளர்த்துக்காத ஒரு ஒரு இடத்துல தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுது, டெலிவிஷனில் வேலை செய்யணுன்ற ஆசை இருந்துச்சு. ஒரு 14 வயசு வரக்குள்ளேயே எனக்கு டெலிவிஷனில் வேலை செய்யணுன்ற டெலிவிஷனில் வரணுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு எனக்கு இப்போ தோணுது. ஆகவே அதுதான் என்னை அப்படியே கூட்டிகிட்டு வந்திருக்கு. என்னுடைய முதல் விளம்பரத்தை நான் பண்ணது நினைக்கிறேன் 2006 2006 லஞ்சம் ஊழலுக்கு விரோதமான ஒரு 30 செகண்ட் கமர்ஷியலாக நானே எழுதி என்னோட முதல் கமர்ஷியலாக டிரெக்ட் பண்ண வேண்டிய சேலஞ்சும் இருந்துச்சு. அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் செஞ்சேன். இன்றைக்கும் அந்த கமர்ஷியல் ஆன்லைன் இருக்குது. நான் இன்றைக்கும் அந்த கமர்ஷியல் பற்றி பெருமைப்படுறேன். அதுதான் என் ஆரம்பம். அதுக்கு பிறகு நான் பெரிய நிறைய கமர்ஷியல் இதெல்லாம் செஞ்சதில்லை. நான் குறிப்பிட்டு கொஞ்சம் கமர்ஷியல் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஆக்சிடென்ட்னு தான் என்னால் யோசிக்க முடியுது. ஏன்னா நான் அது நான் முதலும் சொன்ன மாதிரி எனக்காவது திரைப்படம் செய்வேன் அப்படியெல்லாம் ஒரு லட்சியவாதியாலாம் நான் வாழ்ந்ததெல்லாம் கிடையாது. திரைப்படம் செய்கிறதுக்கான ஒரு 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 உந்துதல் தள்ளுதல் ஒரு வயசுக்கு ஒரு 35 வயசில் மாதிரி நான் படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். 37 வயசில் படம் பண்ணேன். அது நான் நினைக்கிறேன் படம் பண்ண திரைப்படம் பண்ணணும்ன்றது வந்து அதுக்கு நீங்கள் சரியாக ரெடி ஆகிறது உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சு அது புரிஞ்சாலும் அதுக்கு பிறகு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும் திரைப்படம் செய்யும் போது. ஸோ ஏன்னா என்னை பொறுத்தளவில் அது என் லைஃப்பில் அப்படி ஒரு இவல்யூஷனாக வந்த ஒரு விஷயந்தான். அப்படின்னா அப்படியே வந்து நான் ஒரு கட்டத்தில் திரைப்படம் செய்யணுன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். அது அதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு யோசிக்க முடியலை. வரவேற்புகளை விட வழிகள் தான் கூட. ஆமாம், இப்படி தானே நிறைய பேருக்கு நான் இந்த வேலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 150 பேர் இதில் உழைச்சிருக்காங்க. அதில் ஒரு 7-8 பேர் சேர்ந்து பணம் போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தலைமுறையை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஏன்னா 40 வருஷமாக யாருமே பண்ண முடியாது, எங்களால் சினிமாவே செய்ய முடியாது, தரமான ஒரு படைப்பை கொடுக்கவே முடியாதுன்னு நினச்சிட்ருக்கிற டைமில் எங்களால் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடிஞ்சது ஒரு கடவுளோட ஆசீர்வாதம். நான் இவெல்லாம் என்னத்தை கிழிச்சிருக்கான் அப்படின்னு யோசிக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸும் இங்கே இதே மண்ணுக்குள்ளே இருக்காங்க எங்களை பார்த்து. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எங்களையும் வேறொரு இடத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குற ஒரு பகுதியும் இங்கே சினிமாவை பற்றி மறந்து அப்படி ஒன்றே இல்லை இங்கே உள்ளவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்டிடியூடோடு வாழ்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் பார்த்துருக்கேன் இதுக்குள்ளே.
பட் நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் அது செய்யும்போதும் சொன்னேன் என் டீமுக்கு, நாங்கள் அந்த செஞ்ச வேலை இன்னொரு 100-200 வருஷத்துக்கும் பேசப்படும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் அது. அதான் திருப்பி ஸ்கூல் டேஸுக்கு போனால், உங்களுக்கு பிடிச்ச பெரியாள் யாருன்னு கேட்டால் எல்லோரும் காந்தி, நெல்சன் மண்டேலா அல்லது வேறு வேறு எல்லாக்கம் ஆக்கள்லாம் சொல்லுவாங்க. நான் எப்பயும் அப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதன் என் அப்பா. ஸோ அவர் ஒரு பெரிய மாதிரி, ஏன்னா அவர் ஒரு பெரிய கலைஞன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தாத்தா, அவரும் ஒரு பெரிய கலைஞன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற முன்மாதிரிகள்னு நினைக்கிறேன். இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அப்படிங்கிறத விட ஸ்ரீலங்காவில் அன்ஃபார்ச்சுனேட்லி இணையதளம் வந்து ஒரு மிஸ்யூஸ்டான ஒரு இடமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய காசிப்புக்கு, நிறைய வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அதுக்கு தான் பாவிக்கப்படுது அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஆனால் அது சரியாக பாவிச்சா நாங்களும் அதை இன்னும், ஏன்னா இணையதளம்ன்றது இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எங்களோடையே வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு எப்பயுமே நாங்கள் இப்போ எதுவும் தெரியாட்டி என்ன டக்குன்னு கூகுளில் தானே பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதனால் இது தவிர்க்க முடியாத ஒரு என்ன சொல்கிறது, எங்களோடைய வார ஒரு விஷயம். ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி இணையதளத்தில் படிக்க முடியாதது எதுவும் இல்லை. விசேஷமாக சினிமாவை சொல்லணும். இன்றைக்கி யாரும் யங்ஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேமரா எனக்கு தெரியாதண்ணா, எடிட்டிங் எனக்கு தெரியாதண்ணா, எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே தெரியாதண்ணா, எனக்கு ஆக்டிங் தெரியாதண்ணான்னு சொன்னால் நான் யோசிப்பேன், நீ அப்போ ரிசர்ச் பண்ணலையா, யூடியூப்பில் தேடி பார்க்கலையா, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது படிக்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறேன். இலங்கையில் வேறுபாடுகள் தான், வேறுபாடுகளை தான் உரம் போட்டு தண்ணி போட்டு வளர்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் எவ்வளவுக்கு எவ்வளோ வேறுபாடுகளை வளர்க்க முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வேறுபாடுகளை இந்த நாட்டில் அரசியலும் இந்த நாட்டிட கலாச்சாரமும் சேர்ந்து அதை செஞ்சிகிட்ருக்கு. அது கவலைக்கான விஷயம். ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விசேஷமாக கலையில், ஆர்ட்டில் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உடச்சி நாங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த முயற்சியில் நான் எப்பயும் இருப்பேன். அப்கமிங் ப்ரொஜெக்ட்ஸ் என்ன? அப்கமிங் வந்து நான் ஒரு ரெண்டு படத்துக்கான ஒரு ஐடியாஸ் என்கிட்ட கைவசம் நான் எழுதி ரெடியாக இருக்கேன். ஒரு சீரீஸ் செய்யலான்ற ஒரு ஐடியா வேறையாக இருக்குது. ஸோ இதில் எது முதல்ல கதவு, எனக்கு எந்த கதவு திறக்குதோ அந்த கதவை நான் திறந்து அந்த வேலையை செய்வேன்னு நினைக்கிறேன். இல்லை, ஹெல்ப் கேட்டு வந்து நான் ஹெல்ப் கேட்டு வந்த எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சுருக்கிறேன்றத நான் நம்புகிறேன். அப்படி என்கிட்ட கேட்டு வந்த ஆக்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹெல்ப் கேட்குறத விட இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கூடுதலாக கேட்குறது வந்து, நான் உங்களோட ப்ரொஜெக்டில் வந்து சேர்ந்துக்கலாமா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகலாமா, அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் அதில் பாரதூரம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் யார், அவனோட வேலை எப்படி இருக்கும், அது எவ்வளோ பெரிய வேலை, ஒரு ஃபிலிம் லைஃபுக்குள்ளே வாரது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அது எவ்வளோ டெடிக்கேஷன் தேவையான விஷயன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கல்ச்சர் தான். சி, இட்ஸ் அபவுட் like, shares and subscribes. அது இருந்தால் நான் ஃபேமஸ். எனக்கு எத்தனை படத்துக்கு லைக் வருது, எத்தனை படத்துக்கு ஷேர் வருது, அதுதானே திங்கிங். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது, அதுக்கு என்னட்ட வாரவங்களுக்கு நிச்சயமாக நான் உதவுறது இல்லை. அதை மீறி இதை ஒரு தவமாக எடுத்துக்கிட்டு வாராக்களுக்கு நான் உதவுறது. இப்போ இந்தியா சினிமாவில் கூட, இப்போ இந்தியா சினிமாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு பார்க்கக்கூடிய படங்கள் வருது. உதாரணமாக என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் கடைசியாக என்ஜாய் பண்ணி பார்த்த தமிழ் திரைப்படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரியேறும் பெருமாள் படத்தை நான் சொல்லுவேன். பரியேறும் பெருமாள் படம் வந்து, அந்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவர் சொல்ல வந்த ஒரு டீப்
சோஷியல் மெசேஜை எப்படி அவர் பேக்கேஜ் பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக கொடுத்தாருன்றது தான். ஸோ நான் நினைக்கிறேன் அந்த சேலஞ்சே அதுதான் இருக்குது. நாங்கள் வந்து நாங்கள் சொல்ல வாரதை எப்படி ரசனையோட சொல்லலான்றதை கண்டுபிடிக்கும் இங்கே. அப்போ அதுக்கு நிறைய பேர் இப்போ அதில் தான் நான் முதல் சொன்ன மாதிரி உண்மை இல்லாத வேலைகள். இப்போ பொய் பொய் தானே, அதாவது சமூகத்தில் நிறைஞ்சு கிடக்கிறது என்ன? பொய். அது திரையிலையும் இருக்குது. ஸோ திரையில் நான் எப்பயும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது, திரையில் மட்டும் பொய் செய்ய முடியாது. ஏன்னா நீ பொய் செஞ்சால் திரை ஒன்றை காட்டி கொடுத்துரும். ஆகவே ஒனஸ்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஒர்க் ஹார்ட் ஒர்க், ஒனஸ்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும் வரைக்கும் கண்டென்ட் சரியாக இருந்தால் திரைப்படங்களையும் நாங்கள் சொல்ல வாரதுலையும் மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியது அந்த கிரியேட்டரோட வேலை. அப்படி செய்கிறாக்கள் சக்ஸஸ் ஆவாங்க. பத்து வருஷத்துல வயசு போயிடும். ஆனால் எனக்கு ஆசை என்னென்னா, இப்போ 40 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப காலம் எந்த பாராடைம் ஷிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் காலம் தான் வேலை செய்யலாம். அந்த வேலை செய்கிற காலம் வந்து எனக்கு இன்னும் காத்திரமாக, நான் கடவுள்கிட்ட கேட்குறது அதுதான், என்னைய காத்திரமாக எடுத்து பாவீங்க, என்னைய ஏதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விடுங்கன்றதை தான் நான் அவட்டையும் கேட்பேன். நான் சொல்ல விரும்புகிறதும், நான் இன்னொரு 10 வருஷத்தில் திரும்பி பார்த்து ஓகே நான் இதையும் சொல்லியிருக்கேன்னு பார்க்கக்கூடியதாக இருந்தால் நான் ஐல் பி ஹாப்பி. அது படமாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஒனஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று, ஒரு கலைஞனாக நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன்.